அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 6 தலைப்பு அறுப்பு வேலை, பக்கம் 242 முதல் 246 வரை, கல்யாண வஸ்திர பரீட்சை எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். நம்முடைய ஆண்டவரின் இன்னொரு ஓமை மத்தேயு 22 அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் பரிசுத்த ஸ்தல வகுப்பினர் மேற்கொண்டும் பரீட்சிக்கப்படுவதை காட்டுகிறது. அறுப்பின் செய்தியை கேட்டு அறிந்து கொண்டவர்கள் கூட பரீட்சிக்கப்படுவதையும் பிரித்தெடுக்கப்படுவதையும் காட்டுகிறது. ஒரு ஓமையில் மணவாளனோடு திருமணத்திற்கு செல்லுகிற புத்தியுள்ள கன்னிகைகளும், இந்த ஓமையில் உள்ள விருந்தாளிகள் அர்ப்பணம் செய்து கொண்ட வகுப்பினர் தான் அவர்கள் இருவரை தங்களை உண்மையுள்ளவர்களாக கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக காட்டியுள்ளார்கள். சொல்லப்போனால் இந்த வகுப்பினர் அநேக ஓமைகள் மூலம் விஸ்தரித்து காட்டப்பட்டுள்ளனர். ஒவ்வொன்றும் ஒரு விளக்கம் உள்ளதாக தனக்கே உள்ள தன்மையோடு காட்டப்பட்டுள்ளது. அவர்கள் புத்தியுள்ள கன்னிகைகளாக திருமணத்திலிருந்து திரும்பி வரும் தங்களுடைய ஆண்டவருக்காக காத்திருக்கும் வேலையாட்களாக, ஒரு கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்ட விருந்தாளிகளாக, ஒரு மணவாட்டியாகவும் உதாரணத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாக, கிறிஸ்துவின் மணவாட்டியாக போகிறவர்களாக, கிறிஸ்து தங்களுடைய தலைவராக, அவருக்கு கீழிருக்கும் வீரர்களாக, திராட்சை செடியான கிறிஸ்துவின் கொடிகளாக, கிறிஸ்துவே தலைக்கு மூளைக்கல்லாக இருக்கிற ஜீவனுள்ள கற்களாக, கிறிஸ்து ஆசாரியராக, தாங்கள் அவருடைய மாணாக்கர்களாக, அவர் மேய்ப்பராகவும் அவருடைய ஆடுகளாகவும் இன்னும் இது போன்றும் இருக்கிறார்கள். இவைகளை நாம் கவனிக்கும் போது அவைகள் தெளிவான வித்தியாசமான விளக்கங்களாக, ஒவ்வொன்றும் தனித்தனியானதாக இருப்பதையும், அது கற்றுக் கொடுக்க விரும்பின பாடத்தை கற்றுக்கொள்ள முற்படுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் நினைவு கூற வேண்டும். இந்த ஓமைகளை நாம் ஒன்றாக்க முயற்சித்தால், எப்படி ஆலயத்தில் உள்ள ஒரு கல் திராட்சை செடியில் உள்ள கொடியாகும், எப்படி ஆடுகள் வீரர்களாக இருக்க முடியும், எப்படி ஒரு கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்ட விருந்தாளிகள் வேலையாட்களாக இருக்க முடியும், அல்லது மணவாட்டியாக இருக்க முடியும் என்று வியப்புற்றால் நாம் அதை புரிந்து கொள்ள தவறிவிடுகிறோம். உண்மையில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களாகவோ, இல்லையெனில் கல்யாணத்திலிருந்து திரும்பி வரும் வரை காத்திருக்கும் வேலையாட்களாகவோ நாம் அழைக்கப்படவில்லை. ஆனால் நாம் மணவாட்டியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனாலும் சில விஷயங்கள் பொறுத்தவரை நாம் வேலைக்காரர் போன்று, விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் போன்று இருக்க வேண்டும். உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக, ஜாக்கிரதையாக காவல் காக்கிறவர்களாக இருப்பதோடு, இன்னொரு விதத்தில் விருந்தாளிகளாகவும் இருக்க வேண்டும். இந்த ஓமை மணவாட்டியை உதாரணமாக வைத்து விளக்கப்படுத்த முடியாததை காட்டுகிறது. மணவாட்டி என்பது தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, ஒட்டுமொத்தமாக கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராக இருப்பதற்கு அடையாளமாக உள்ளது. இது ஆயத்தமாக இருக்க வேண்டியதை குறிப்பதோடு, தனிப்பட்ட நபர் பரீட்சிக்கப்படுவதையும், அதன் மூலம் சிலர் ஏற்றுக்கொள்ளப்படுவதையும் சிலர் நிராகரிக்கப்படுவதையும் காட்டுகிறது. இப்படி பரீட்சிக்கப்பட்டவர்கள் விருந்தாளிகளின் அறையில் ஏற்கனவே இருக்கிறார்கள். அவர்கள்தான் கலைகளின் மத்தியிலிருந்து அறுவடை செய்யப்பட்ட அல்லது சேகரிக்கப்பட்ட கோதுமையானவர்கள். புத்தியில்லாத கன்னிகைகளிடமிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட புத்தியுள்ள கன்னிகைகள் அவர்கள் அறுப்பின் சத்தியத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் தான் ஆண்டவரோடு இணையும் போது வரவிருக்கிற மகிமையையும் ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்த்து விசுவாசத்தினாலே மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதுவரை அவர்கள் எல்லோரும் நன்றாக ஓடியுள்ளார்கள். ஆனால் தன்னுடைய ஓட்டத்தில் எல்லையை அடையும் வரை, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். ஏற்றுக்கொள்ளத்தக்க தன்மை கல்யாணத்திற்கு ஆயத்தமாக இருப்பது என்பது கல்யாண வஸ்திரம் என்று அடையாளமாக இந்த ஊமையில் காட்டப்பட்டுள்ளது. யூதர்களின் வழக்கப்படி கல்யாணத்தின் போது அழைப்பு விடுப்பவர் வஸ்திரம் வழங்க வேண்டும். எல்லா விருந்தினர்களுக்கும்
வெள்ளை சணல் வஸ்திரம் வழங்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு வைபவத்தின் போது எந்த விருந்தினராவது கல்யாண வஸ்திரம் தரித்திராது தன்னுடைய சொந்த வஸ்திரத்தில் காணப்படுவது வெட்கமான செயலாகவும் பெருமையை காட்டுவதாகவும் கல்யாண விருந்து கொடுப்பவனுக்கு அவமரியாதைக்குரிய செயலாகவும் எண்ணப்படும். கல்யாண வஸ்திரம் கிறிஸ்துவின் நீதியை அடையாளமாக காண்பிக்கிறது. இது நம்மை அழைத்த யெகோவாவினால் கொடுக்கப்பட்டதாகும். ரோமர் 8:30-34. இது அவரை நம்புகிற அவர் மேல் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இது இல்லாமல் எவரும் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்திற்கு தகுதியானவர் அல்ல. இது இல்லாமல் விருந்தினர் எவரும் அனுமதிக்கப்படுவதில்லை. அழைப்பு மற்றும் கல்யாண வஸ்திரம் இரண்டும் அவசியமானது. உண்மை காட்டுவது என்னவெனில், அப்படி வஸ்திரம் தரித்தவர்கள் மட்டும் விசேஷமாக ஆயத்தம் பண்ணப்பட்ட முன்னறைக்குள், அதாவது தற்போதைய சத்தியத்திற்குள், மனவாட்டி இறுதியாக தன்னை ஆயத்தம் பண்ணுகிற இடத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறாள். வெளிப்படுத்தல் 19:7. வஸ்திரமும் அழைப்பும் பெற்றுக்கொள்ளப்பட்ட இந்த விருந்தாளிகள் கல்யாண விருந்துக்கு முன்பு அறுப்பின் காலம் தங்களுடைய வஸ்திரத்தை சரிபார்க்கவும் ஒருவரையொருவர் சந்தித்து ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை சரிபார்க்கவும் செய்கிறார்கள். இப்படியாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கும் போது தாங்கள் எதிர்பார்க்கிறதை எல்லோரும் சேர்ந்து விசுவாசத்தில் அனுபவிக்கிறார்கள். அவர்களுடைய மனதில் சம்பாஷணையில் இருப்பதெல்லாம் மணவாளன் எதிர்காலத்தில் உள்ள உன்னதமான வேலை, மகிமையான சுதந்திரம், தற்போதுள்ள ஆயத்த வேலைகளை பற்றியதுதான். இந்த முன்னறையில் இந்த நல்ல நேரம் மற்றும் நிலைமை இப்பொழுது வெளிப்பட வேண்டிய திவ்ய சத்தியம் பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருப்பதுடன் வாய்ப்புகளும் ஊக்கமும் கடைசியாக அலங்கரிப்பதற்கும் கல்யாண விருந்திற்கு முழுமையாக ஆயத்தப்படவும் கொடுக்கப்படுகிறது. இருந்த போதிலும் இப்படியான அனுகூலமான சூழ்நிலையின் மத்தியிலும் இங்கே ஒருவன் என்று குறிப்பிடப்படுபவன் அழைத்தவரை, ராஜாவை கல்யாண வஸ்திரம் தரித்திராது அவமானப்படுத்துகிறான். இந்த ஓமை சந்தேகத்திற்கிடமின்றி கற்றுக் கொடுப்பது என்னவெனில், இவ்வளவு நாட்களும் ஆயத்தமாகவும் தகுதியாகவும் இருக்கிறதாக காணப்படுகிற இது நிமித்தம் அறுப்பின் வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்ட இந்த புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு உள்ள இறுதியான பொது பரீட்சை என்னவெனில், அவர்கள் வேதம் சாட்சியாயிருக்கிறபடி கல்யாண விருந்திற்கு அவர்களுடைய நற்கிரியைகளினால் அழைக்கப்படவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுதலும், தங்களுடைய நிர்வாணத்தையும் அதிகமான குறைபாடுகளையும் முதலாவதாக தமது ஜீவனை ஈடுபலியாக கொடுத்தவரின் புண்ணியத்தினால் மூடப்பட்டிருக்கிறது என்று உணர்ந்து கொள்ளுவதிலும், அவரால் தரிப்பிக்கப்பட்ட நீதியின் வஸ்திரம் மாத்திரம் அவர்களை தகுதிப்படுத்தி ராஜாவுக்கு முன்பாக வர செய்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுதலும் சோதிக்கப்படும். எல்லோரும் வஸ்திரம் அணிய வேண்டும். ஒவ்வொருவனும் தன்னுடைய நற்கிரியைகளினால் வஸ்திரத்தை சித்திரத்தையல் வேலையினால் அழகுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த இறுதி பரீட்சை பெரிதான, பொதுவான, முடிவான பரீட்சையாக இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளதாக குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நம்முடைய பரலோக பிதா, எவர்களெல்லாம் தாங்கள் ஒன்றுமில்லை என்று உணர்கிறார்களோ, மகா பெரிய மணவாளன் தான் தங்கள் மீட்பர், ஆண்டவர், போதகர் என்று உணர்கிறார்களோ, அவர்கள்தான் மணவாட்டி கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்று தீர்மானமாக இருப்பதை காட்டுகிறது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 246 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.